கர்நாடக இசைக்கலைஞர்களால் சத்குரு என்று போற்றி வணங்கப்படும் கர்நாடக சங்கீத மேதை ஸ்ரீ தியாகராஜரின் 172வது ஆராதனை விழா திருவையாறு காவிரி கரையில் மங்கள இசையுடன் கோலாகலமாக துவங்கியது. 5 நாட்கள் நடைபெறும் இந்த ஆராதனை விழாவில் பங்கேற்க நாடு முழுவதிலும் இருந்து பல்லாயிரக்கணக்கான இசைக்கலைஞர்கள் திருவையாறில் திரண்டுள்ளனர். கர்நாடக சங்கீத மும்மூர்த்திகளுள் ஒருவரான சத்குரு தியாகராஜர் திருவாரூரில் பிறந்தவர். ராமபிரான் மீது அதீத பற்று கொண்ட தியாகராஜர் திருவையாறு காவிரி கரையில் வாழ்ந்து ராமனை நினைத்து உள்ளம் முருகி 26,000 கர்நாடக சங்கீத கீர்த்தனைகளை இயற்றி பாடியவர். திருவையாறு காவிரி கரையில் முக்தியடைந்த தியாகராஜருக்கு தியாகராஜரின் கீர்த்தனைகளை இசைத்து புகழ்பெற்ற அவரது சீடர்கள் கோயில் எழுப்பி ஆண்டுதோறும் 5 நாட்களுக்கு இசையஞ்சலி செலுத்தும் வகையில் ஆராதனை விழா நடத்தி வருகின்றனர். சத்குரு தியாகராஜரின் 172வது ஆராதனை விழா திருவையாறு காவிரி கரையில் திங்கட்கிழமை மாலை கோலாகலமாக துவங்கியது. பிரபல இந்துஸ்தானி இசைக்கலைஞர் கோபாலகிருஷ்ணன் குத்துவிளக்கேற்றி ஆராதனை விழாவை துவக்கி வைத்தார். துவக்க விழாவில் முன்னாள் மத்திய அமைச்சர் GK வாசன், தஞ்சை மாவட்ட ஆட்சியர் அண்ணாதுரை உட்பட 1,000கணக்கானோர் பங்கேற்றனர். தொடர்ந்து குன்னக்குடி பாலகிருஷ்ணா குழுவினரின் வாய்ப்பாட்டு, முரளிதரன் ஸ்ரீராம் குழுவினரின் டூயட் வயலின் என தொடர்ந்து 11 மணி வரை இசை அஞ்சலி நடைபெற்றது. ஆராதனை விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான அனைத்து இசைக்கலைஞர்களும் சேர்ந்து இசைத்திடும் பஞ்சரத்ன கீர்த்தனைகள் நிகழ்ச்சி 25ஆம் தேதி காலை நடைபெறவுள்ளது.